அதை கொஞ்சம் படித்து வச்சாச்சு. இப்போ இது லெட்ரு, நான் லெட்ரு வந்து லெட்ரு கணக்கு இல்லாமல் குமிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் படித்து, இதுக்கு மேலே கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் லெட்டர் படித்தா தான் ஒப்பேரும், இல்லைன்னா அந்த பேரில் போகணும் நம்மளை சாவடிச்சிடுவானுவோ. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக கம்மன் அடிக்கானுவோ. நான் எந்த வீடியோ போட்டாலும் லெட்டரில் நிற்கானுவோ. ஆ சரி நண்பர்களே, இப்போ வந்து லெட்டர் பார்ப்போம். இங்கிலீஷில் இருக்குது, மெய்கண்டன் பிரசாத். மெய்கண்ட் என்ன போட்டா, நீங்க போட்டா? மெய்கண்டன் பிரசாத் இங்கிலீஷ் போட்டு தெரியல. உடனே கண்ணு பாரு தெளிவா இருக்கும். சேலமா, சேலம் மெய்கண்டன் பிரசாத் சேலத்தை அனுப்பியிருக்காங்க. என்னது விஷயம், ஷாம்பு வாங்கிட்டு நீங்க அடிக்கடி போடுவீல? கிளீனிங் பிளஸ், கிளீனிங் பிளஸ் ஷாம்பு. எதுக்கு ஷாம்பு எதுக்கு? டைட்டர் அட்ரஸ் பார்ப்போம். அட பேஜில் போமலுக்கு பேஜ் ஏறுத்துக்கிட்டே தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் படத்தை அனுப்பிட்டே இருக்கானு. நீங்க மாறி காட்டுங்க, என்ன பாரு பாரு மணி தேவைங்க. அறிவிப்பு, ஜமமுக துணை ஜிபி முத்து பிஓபி இந்த முழுமையாக படிக்கவில்லை என்றால் ஆயிரம் எடுத்து ஆயிரம் எடுத்து அனுப்புவோம். ஆயிரம் தலைவரே, ஜாமான் நலமா? கணேசன் தெளிவா படிப்பேன். கணேசன் ஜாமான் நலமா? எங்க அப்பா நலமா ஜாமான் அங்க கேக்கணும். சி எரிச்சலா இருக்கு, எரிச்சல் அங்க முடியல. கணேசன் ஜாமான் நலமா? இது என்னது ஒளி உழுது? என்னதுல ஒளி உழுது? என்னது பேப்பர் லைட் வச்சிருப்பாங்க நினைக்கேன். படம் தெரியுது எங்க? ஐயோ நீங்க படம் தெரிஞ்சுட்டோம்ல? படம் தெரிஞ்சுட்டோம், படம் தெரிஞ்சு தெரியுது. தெரியட்டுமா, பாத்துக்கலாம். உனக்கு என்ன என் படத்துல போட்டு அனுப்புறானுவா? உங்க கூட பாத்து. ஆமா தலைவரே, ஞாபகமா அறிவு ஆயில் அரிய அரிய ஆவியல் தலைவரே, எனக்கு ஒரு சந்தோஷம். நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் என்னுடைய பாம்பு என்ன தூக்கி போடுறா? ஒன்றும் இல்லை, இலையை தூக்கி போடுறான். ஐயன் தூக்கி போடுறா? இதை எடுத்து இதில் இருந்துச்சு எடுத்து ஆழ்ந்து வாயில போடு. இல்லை உன் வாயில போட்டு பாம்பு இதை கனவு வந்துச்சா? இல்லை படிக்க விடுங்களா லூசு போயிடலா. இரவு எனக்கு அவன் முடிச்சா படிக்கல, அதுக்கு ஆயிரம் லிட்டர் அனுப்புவான். எனக்கு ஆயிரத்தி அனுப்புவாங்க. எனக்கு ஒரு கனவு, அந்த கனவில் என்னுடைய பாம்பு உங்களை வாயில விசங்கிச்சாக்காதோ. ஆயிரம் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பானா? அப்ப நீ இதுல ஆயிரம் சொன்னா நீ லட்டரை தாங்க நான் தெளிவா படிக்கேன். நீங்களும் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. நீ நான் கூட தெளிவா படிக்கேன். நீ நீ சில விஷயங்களை டப்பு டப்பு உடைக்க. இந்த ஒரு லெட்டர் படிக்க அஞ்சு நிமிஷம் ஆகுது. இப்போ அவ்வளோ லெட்டர் எப்போ படிச்சு முடிக்கன்னா? நீங்கள் அவ்வளோ அழகாக உங்கள் டீச்சர் உங்களுக்கு பாடம் சொல்லி இருந்திருக்காங்க. பள்ளியோட பக்கம் போனாதானே டீச்சர் சொல்லி கொடுக்க. காலையில் எழுந்து பார்த்தேன். என்ன விடை சொல்லுங்க. ஏன் உனக்கு உனக்கு கீழே போனா மேலே வந்தா நானும் விட சொல்லணும்ல? ஏன் இப்படி சாவடிக்க பேர போனா? உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சோன்னு என்னத்தெல்லாம் மட்டும் எழுதல? நான் படிக்க தெரியாது. இல்லை நான் உங்கள் அட்ரஸுக்கு நான் எழுதி அனுப்பி விடுவேன். பார்த்துக்காம கேட்டேன். பிடித்த சந்தியமான என்ன ஒம்பது நீ பல்ல அவன் வில்லங்கம் ப்ளஸ் விடலாம் போட்டிருக்கான். ப்ளஸ் விடலாம் போட்டிருக்கானா? நேற்று எனக்கு ஒரு கடவு அதான் சொல்லிட்டேன். அது சொல்லிட்டேன். நீ விட்டதுலேருந்து படியாமணி விடை சொல்லுங்க. தலைவரே கவிதை, நைன்டிஸ் கிட்ஸுக்கு பிடித்தது சக்திமான், டூ கே கிட்ஸுக்கு பிடித்தது உங்க என்னது ஷாம்பு போய் தினமும் உங்கள் இட்லி
இமயமலை போன்ற வளரும் உங்களின் இட்லி பார்க்கும்போது பணி நடைபெற உள்ளது. மிகவும் விரைவில் தெரியுமா புகழ் திரு ஜிபி எனக்கு சதீஷ் திருக்குளங்குடி திருக்கலங்குடி திருநெல்வேலி மாவட்டம் சதீஷ் திருக்கலங்குடி மாவட்டம் எல்லாரும் செல் நம்பர் போட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் பேசுவேன். என்னைக்காவது லெட்டர் வடிவம் புதுசு ஒரு பாம்பு வெளியேற போகுது. என்ன தலைவரே தலைவருங்க அன்பு பரிசா கொட்டை தலைவரே கொட்டை தலைவரே ஏ அம்மா எவ்வளவு எழுத்து கொட்டை உடன்குடி ஜாமான் சூப்பர் ஸ்டார் தலைவரே எங்களுக்கு ஜிபி முத்து அவர்களுக்கும் முதல் வணக்கம். ஜாமான் ஸ்டாருக்கும் ஜிபி முத்து அது என்ன இது ஜாமான் ஸ்டார்னா நைட் வருவாங்களா ஜாமான் ஸ்டார் நைட் வருவாங்களா வேற என்ன சொன்னீங்க வேற என்ன பேர் சொன்னீங்க ஜிபி முத்து அது பகல்ல வாயமல் ஊசு போயிடலாம். தலைவரே உங்களை எனக்கு மிகவும் ரொம்ப நாள் பிடிக்கும் அது என்ன என்றால் கவுண்டமணி செந்தில் இப்படி கம்பு கொடுக்காம கவுண்டம் கவுண்டம் சரி நான் போட்டேன் படிக்க கவுண்டமணி செந்தில் மற்றும் வடிவேலு படங்களில் நகைச்சுவையை பிறகு நீங்கள் பேசு வார்த்தை தான் நான் நகைச்சுவை தான் பேசுறேன். அத பேர போன இட்லி இட்லி நெஞ்ச போய் இட்லி அனுவா அவன் அப்படி சொல்லவே இல்லை முதல்ல ஆரம்பிச்சு இவன் தான் மனதை கவர்த்தி விட்டீங்க தலைவரே நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க போல எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே. அதிலும் உங்க கடவுள் கடவேல இருக்கு கடவேல இருக்கா கடவேல இருக்கு எனக்கு ரொம்ப நாள் இடை கிடைக்கவில்லை உடையா விடை கிடைக்கவில்லை விடை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அப்போது எல்லாம் நீ படி வேகம் படி ரொம்ப ஓவரா இருக்கு சொல்வது போல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே. அதிலும் நீங்கள் கூடவே இருக்கும் ஆனந்த் ப்ரோ மணி ப்ரோ அவர்களும் உங்களிடம் பேசுறதும் பிடித்திருக்கு எனக்கு. எப்போதெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் யூடியூப்ல உங்கள் காமெடி பேச்சை பார்த்து ரசித்து கொண்டே இருப்பேன் ஒரு நிமிஷம் கொண்டே இருப்பேன் தலைவரே. நீங்கள் மென்மேலும் வளர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை லூட்டி அடிக்கிது குழந்தைகளோடு லூட்டி அடித்து கொண்டு வீடியோ போடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகம் எங்கு வாழும் உங்கள் கடைக்கோடி இந்த கோடை கோடி என்னது என்ன கோடி கடைக்கோடிங்க நல்லதாக தானே எழுதியிருக்காரு கையில் தட்டி பாருங்க கடைக்கோடி தொண்டர்களின் இதில் யூரியா என்னுடைய ஊர் வள்ளியூர் அருகில் உள்ள திருக்கங்குடி கிராமம். என் பெயர் டி கே சதீஷ். என்னை நீங்கள் பாணியில் செத்தப்பயில நாரப்பயில மெண்டல் பயில கிறுக்கு பயில என்று மூன்று முறை தினந்தோறும் கடிதம் படிப்பதற்கு முன் சொல்ல வேண்டும் தலைவரே. இது எனது குறிப்பு. எங்கள் ஊரில் தேர் திருவிழா 5/4/2020 அன்று நடைபெற இருப்பதால் நீங்கள் உங்கள் தம்பி மணி ப்ரோ ஆனந்த் ப்ரோ அவர்களோடு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். மை நம்பர் ஓகேவா கண்டிப்பாக போன் பண்ணுவோம். இப்படிக்கு உங்கள் ஞாபகம் வெறி தம்பி டி கே சதீஷ் மாத்திரை கார்த்தி போட்டா சங்கரபண்டி தாடி நாகராஜ் லவ் சிவா சொமாட்டோ நாகசுந்தரம்
சரி அது என்னன்னு இது என்னது அனுப்பிருக்கீங்க எனக்கு யூரியா மாதிரி தான் யூரியா மாதிரி இருக்கு இது யூரியா மாதிரி இல்ல இது யூரியா மாதிரி என்னது அனுப்பிருக்கீங்க கொண்டாங்க ஐயே கையால தொட்டி இல்ல என்ன என்னது என்னன்னு தெரியலையே தலைவரே அன்பு பரிசு அன்பு பரிசு அனுப்பிங்க என்னது இது நக்கி பாருங்க உப்பா இருக்குன்னு பாருங்க ஊச பாருல கூட இல்ல யூரியா மாதிரி தான இருக்கு யூரியா யூரியா இருக்கு எனக்கு அது செடி வளருது நல்ல புஸ்டிக்கா வளருதுக்காக அது செடிக்கு போணும் எனக்கு யூரியா இருக்கு உங்க செடி வாயில போ வாயில 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 நூஸ் போயில யூரியா உங்க சரி சரி நீ நல்லா இருக்கீங்க ஆனா அது எதுக்கு தெரியல எனக்கு ரைட் போன் அடிச்சு நம்பர் நம்பர் இல்ல போன் அடிக்க எல்லாத்துக்கும் போன் அடிக்க என்ன போன் அடிச்ச இது ஒரு படிச்சிரோம் இது வந்துட்டு வந்துச்சா இது பேர் ஓட்டப்பட்டு இருக்கு என்னது இது ஐயோ பேர் கிச்சுப்றனே பேர் கிச்சுப்றனே பேர் கொண்டா நைஸா நான் பேர் எடுங்க பேர் கொண்டா நைஸா நான் பேர் எடுங்க பேர் என்ன இருக்கு என்ன இருக்கு கீழ இருக்கு இந்த 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 சைடு பேர் இருக்கு திருப்பி திருப்பி பாரு திருப்பிங்கற வந்து சைடா फ्रॉम ராம் அப்பு ஸ்ட்ரீட் ராம் फ्रॉम फ्रॉम என்ன फ्रॉम இல்ல फ्रॉमனா எங்க இருந்து வந்திருக்கா அது ராம் ராம் அப்பு ஸ்ட்ரீட் ஆ சென்னை அப்பு ஸ்ட்ரீட் பேரு ராமா ராம் உடனே அனுப்பி என்ன போனா உருண்டையா நடக்கும் உருண்டையா உனக்கு எப்பவும் உருண்டையா கிடக்கும் சோபா கிடக்கும் இருங்க உருண்டையா நீளமா கிடக்கும் என்னது உருண்டையா அனுப்பிடுங்க என்னது இது அணுகுண்டு நினைக்க தோறந்துறாங்க வெடியுது வெடிச்சிடாம டம் இல்ல ஏதாவது அனுப்பி விட்டுறாங்களே இப்படி எனக்கு பயமா இருக்குல்ல டம் தண்ணி மாதிரி இருக்குது மோண்ட் அடிப்பிட்டான் என்ன பேயில போவான் என்னதுல இது நாய் தொலைது என்னதுல இது அது ஓரம் வைங்க என்ன ஐயோ கொட்டி சண்டாளா என்னது இது சண்டாளா என்ன பண்ணுது மேம் சண்டாளா அசிங்கமான வேலை பண்ணி டப்பாவில் அடிச்சு அது எனக்கு பாஸ் பண்ணி அனுப்பியிருக்கான் பேயில போவான் நீங்களே அன்புள்ள தலைவரே உங்கள் வீடியோவில் தினமும் பார்க்குறோம் இங்கு நாங்கள் ரொம்ப நலம் உங்களுக்கு நலம் வேண்டுகிறோம் கொரோனா உடன் பார்த்துக்குங்க ரொம்ப கடிதம் வெளியே அலைஞ்சிடாதீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் ஆடுறா ஆடுன டான்ஸு சூப்பர் தலைவரே சோகம் உங்கள் தீவிர ரசிகன் வீடியோவை பார்த்து பார்த்துக்கோங்க புது ஃபோன் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த கடிதத்தோடு ஒரு உடல் நலம் நீர் உடல் நீரா உடல் நல நீர் இருக்கிறது அதை குடிச்சு பாருங்க குடிச்சு பாருங்க தண்ணி கலந்து குடிச்சு பாருங்க என்னோட அன்பு தினமும் குடிப்பாருங்க தண்ணீர் படி வைக்கிறபடி என்ன தண்ணியில் அது என்ன தண்ணியில் அது புது ஃபோன் கடிதத்தோட ஒரு உடல் நல உடல் நீர் இருக்கும் அதை கண்டிப்பாக தண்ணியில் கலந்து குடிங்க என்னோட நண்பர்கள் தினமும் குடிப்பாங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் கால் ஸ்பூன் மருந்து கலந்து குடிங்க வாயில வாயில பண்ணி பயில வெயிலுக்கு குளிர்ச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் வெயிலுக்கு குளிர்ச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் வேணும்னா சொல்லுங்க கேளுங்க நன்றி வாயில் ஊத்து வாயில கொண்டா தின ராம் சோம் ராம் சோம் அமைப்பு